Hey guys, welcome back to Hollywood World. In the video, we will talk about the Tamil dub of Super Anji Hollywood Padangla Patida. If you like this video, please like it, like it, and share it with your friends. And if you like this channel, subscribe to our channel. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5 2021ல் ரிலீஸ் ஆன காமெடி அட்வென்ச்சரான மூவி லூகா. ஐஎம்டிபியில் இருந்து 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் ஜூலை 30ஆம் தேதி அன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பில் வரப்போது அஃபிஷியல் தமிழ் டப்பில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட தமிழ் ட்ரெய்லர் கூட இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு டிஸ்னி மூவிஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்துக்காக நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். படத்தை பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோட்டன் டொமேட்டோஸ்ல இருந்து இந்த படத்துக்கு 91% கொடுத்துருக்காங்க. 85% ஆஃப் கூகுள் யூசர்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை பார்க்கறதுக்காக நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தை நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். 30ஆம் தேதி அன்னைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சேனலில் ரிவ்யூ வீடியோ கூட போட்டுருவோம். ஸோ இந்த படம் தமிழ் டப்பில் வந்ததும் எல்லாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 4 இட் மேன்ஸ் ஒய்ஃப்ஸ் பாடிகார்ட். இந்த படத்தை August 20 அன்னைக்கு தியேட்டர்ஸில் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இந்த படத்தோட தமிழ் ட்ரெய்லர் கூட விட்டுருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டான இட் மேன்ஸ் பாடிகார்ட் மூவியை நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா இப்போவே பார்த்துருங்க. மூவி ஃபுல்லாகவே பயங்கர ஆக்ஷன் ப்ளஸ் காமெடியாக சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்காக நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்ட் 1 அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் வேற லெவலாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ரயன் ரெனால்ட்ஸும் சாமுவேல் ஜாக்சனும் சேர்ந்து மூவி ஃபுல்லாகவே வேற லெவலாக காமெடி எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த படத்தில் மெயினாக நம்ம சாமுவேல் ஜாக்சனோட ஒய்ஃபை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள சுற்றி தான் இந்த படத்தோட ஸ்டோரியே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்காக நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த படத்தை நம்ம எல்லாருமே August 20 அன்னைக்கு தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்பர் 3 த கிசிங் பூத் 3. இந்த படத்தை August 11 அன்னைக்கு தமிழ் டப்லியே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிசிங் பூத் 3க்காக நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கிசிங் பூத் 1 & 2 அந்த லெவலாக இருந்தது. மூவி ஃபுல்லாகவே லவ் ரொமான்டிக் ப்ளஸ் காமெடியாக பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு படமும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் கிசிங் பூத் 1 & 2 பார்க்காம இருக்கீங்கன்னா இப்போவே பார்த்துருங்க. உங்களுக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்தளவுக்கு படம் சூப்பராக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மூவி ஃபுல்லாகவே ஸ்கூல் லைஃபாக செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த படத்தோட தமிழ் டப்பிங் கூட பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ரெண்டு படத்தையும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ தனியாகவே பாருங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்சான மூவி. ஸோ August 11 அன்னைக்கு கிசிங் பூத் 3 தமிழ் டப்பில் நம்ம எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ யார் யாரெல்லாம் கிசிங் பூத் 3க்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்பர் 2 காஞ்சூரிங் 3 த டெவில் மேட் மீ டு டூ இட். இந்த படத்தை நம்ம இந்தியாவில் August 13 அன்னைக்கு தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகிடும். இந்த படத்தோட தமிழ் டப்பிங்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் காஞ்சூரிங் 1 & 2 பார்த்துருக்கீங்கன்னா இந்த படத்தையும் டெஃபினட்டாக பாருங்கள். படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஹாரர் எஃபெக்ட்லாம் போட்டு மூவியை பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆகலனா கூட இந்த படம் ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். இந்த படம் தமிழ் டப்பில் வந்ததும் மிஸ் மட்டும் பண்ணுறாதீங்க. ஒரு மஸ்ட் வாட்சான மூவி. நம்பர் 1 F9. இந்த படத்தை August 5 அன்னைக்கு நம்ம இந்தியாவில் தியேட்டர்ஸில் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக F9 வேற லெவலாக தான் இருக்க போகுது. ஏன்னா படத்தோட ட்ரெய்லரே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம ஜான்சினா வேற இருக்காரு. ஸோ அதனாலேயே இந்த படம் மேலே எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஏறிக்கிட்டே போகுது. இந்த படத்தை தியேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தா தான் வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.
கிடைக்கும். ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்காக நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னாலே அது வேற லெவலாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதும் நீங்களும் இந்த படத்தை தியேட்டர்லேயே போய் பாருங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு டெஃபினட்டாக நம்ம சேனலில் ரிவ்யூ வீடியோ கூட போடுவோம். ஸோ நீங்கள் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இந்த அஞ்சு படங்களும் கூடிய சீக்கிரமாகவே தமிழ் டப்பில் வந்துடும். தமிழில் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே இந்த படங்களை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்ட். பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.